அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்காக நடைபெறவுள்ள மினி ஏலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் எந்தெந்த வெளிநாட்டு வீரர்களை டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியானவர்கள் தற்பொழுது மொத்தமாக 9 வெளிநாட்டு வீரர்களை வைத்திருக்கின்றார்கள். அந்த வீரர்கள் அடிப்படையிலே துடுப்பாட்ட வீரராக டெவான் கொன்பே, சகலதுறை வீரர்களாக டிஜே பிராவோ, மொயின் அலி, டெவல் புரோட்டோரிஸ் மற்றும் மிஜெட் சார்ட்னர் ஆகிய 4 வீரர்களும், அதனை அடுத்து வேகப்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற அடிப்படையில் கிறிஸ் ஜோர்டான், அட மிலினி, மதிச பத்திரன் ஆகிய வீரர்களும் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற அடிப்படையில் மகேஷ் சீக்ஷனா அவர்களும் தற்பொழுது இந்த சிஎஸ்கே அணியுடைய குழாமிலே காணப்படுகிறார்கள். எனவே சிஎஸ்கே அணியானவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக என்னை பொறுத்தவரையில் இந்த 9 வெளிநாட்டு வீரர்களிலிருந்து குறைந்தது 3 வெளிநாட்டு வீரர்களையோ அல்லது 4 வெளிநாட்டு வீரர்களையோ தங்களுடைய குழாமிலிருந்து வெளியேற்றிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் கட்டாயம் தங்களுடைய அணியிலே காணப்படுகின்ற வெளிநாட்டு பேகப்பந்து வீச்சாளர்களான கிறிஸ் ஜோர்டான், அட மிலினி மற்றும் மதிச பத்திரன் ஆகிய 3 வீரர்களிலிருந்து 2 வீரரையும் மற்றும் சகலதுறை வீரர்களாக காணப்படுகின்ற டிஜே பிராவோ, மொயின் அலி, டெவல் புரோட்டோரிஸ், மிச்சஸ் சாட்டர் ஆகிய 4 வீரர்களிலிருந்து 1 வீரரையோ அல்லது 2 வீரரையோ வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த சிஎஸ்கே அணியினர் நடைபெறவுள்ள ஏலத்திலே என்னை பொறுத்தவரையில் 2 மிக முக்கியமான வெளிநாட்டு வீரர்களை டார்கெட் பண்ணிக் கொள்வார்கள். அதன் அடிப்படையில் பந்து வீச்சு செய்யக்கூடிய ஒரு சகலதுறை வீரர் மற்றும் மிக முக்கியமான ஒரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர் என்கின்ற அடிப்படையில் 2 வெளிநாட்டு வீரர்களையும், அதனை அடுத்து 1 வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரரையும் அவர்கள் டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களை அவர்கள் வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக இம்முறை ஏலத்துக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் கொண்ட வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களில் மிக முக்கியமான வீரர்களான மிச்சர் ஸ்ட்ராக், லொக்கி பெர்குசன், ஜோஸ் கஸ்லிபுட், ஜோப்ரா ஆச்சர் ஆகிய 4 வீரர்களிலிருந்து 1 வீரரையும், அதனை அடுத்து 2 கட்ட வெளிநாட்டு மிக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களாக காணப்படுற கேன் ரிச்சர்ட்சன், ஜோய் ரிச்சர்ட்சன், கைல் ஜெமிசன் போன்ற வீரர்களிலிருந்து 1 வீரரையும் இந்த சிஎஸ்கே அணியினர் பெற்றுக்கொள்வார்கள். எவ்வாறு பார்த்தாலும் அவர்கள் கட்டாயம் ஒரு மிக முக்கியமான ஒரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். பெரும்பாலும் மிச்சர் ஸ்டாக் அல்லது ஜோப்ரா ஆச்சர் ஆகிய 2 வீரர்களிலிருந்து 1 வீரர் அவர் இந்த சிஎஸ்கே அணியினரால் வாங்கிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகளவாகவே காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் சிஎஸ்கே அணியினர் பெரும்பாலும் பென் ஸ்ட்ரோக் மற்றும் சாம் குரான் ஆகிய 2 வீரர்களிலிருந்து 1 வீரரைத்தான் அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பது 100% உறுதியான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் சிஎஸ்கே அணியினுடைய முதலாவது தெரிவாக பென் ஸ்ட்ரோக் அவர்கள் காணப்படுவார். ஒரு சில வேளை அவருடைய ஏலத்தொகை 10 கோடியை தாண்டி செல்கின்ற சந்தர்ப்பத்தில் சாம் குரான் அவர்களை 7 கோடி அல்லது 8 கோடி என்கின்ற தொகை கொடுத்து அவர்கள் மீளவும் பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பதுதான் எனது கண்ணமாக காணப்படுகிறது. இதனை அடுத்து அவர்களுடைய 3வது தெரிவாக ஒரு வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரரை பெற்றுக்கொள்வார்கள். பெரும்பாலும் அவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற வீரர் இந்த சிஎஸ்கே அணியினுடைய 4ம் இலக்க துடுப்பாட்ட வீரராகவோ அல்லது 5ம் இலக்க துடுப்பாட்ட வீரராகவோ களமிறங்கக்கூடிய வீரராகவும் மற்றும் இந்த சிஎஸ்கே அணியினுடைய தலைமைத்துவத்தினை எதிர்காலத்தில் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆளுமை கொண்ட வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஒயின் மோர்கன் அல்லது ஸ்டீவ் ஸ்மித் ஆகிய 2 வீரர்களிலிருந்து 1 வீரரை பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சிஎஸ்கே அணியானவர்கள் பெரும்பாலும் ஜோப்ரா ஆச்சர், பென் ஸ்ட்ரோக், ஸ்டீவ் ஸ்மித் ஆகிய 3 வீரர்களையும் மிக முக்கியமாக டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது எனது எண்ணமாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.